ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர் தன்னுடைய முழு திறமையை இந்த இரண்டு போட்டிகளில் வெளிப்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இனி வரும் போட்டிகளில் இடம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியின் மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு ஒரு நட்சத்திர விக்கெட் கீப்பராக வளர்ந்து வருவர் தான் ரிஷப் பந்த். ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் காரணத்தால் தற்போது சர்வதேச போட்டிகளையும் இடம்பெற்று வராரு. தற்போது பலவீனமான வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு முழுவதுமாக வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் T20 தொடரில் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே அபாரமாக விளையாண்டு அலைசதம் அடித்தாரு. மற்ற அனைத்து போட்டிகளுமே மோசமான பேட்டிங்கை இவர் வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்லாது பல போட்டிகளில் முக்கியமான தருணங்களில் மோசமான ஷாட் அடித்து அவுட் ஆகுறது இவருடைய வழக்கமாக இருக்கு. உலகக்கோப்பையிலையும் ஒரு மிகப்பெரிய தவறை இது செஞ்சார். இந்திய அணியில் இவர் ஒரு நாள் மட்டும் T20 போட்டிகளில் இடம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டி இருந்தாலும் கூட டெஸ்ட் போட்டியில் இவருக்கு இடம் ரொம்பவே கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் தற்போது இவர் மோசமான பேட்டிங் ஃபார்மை வெளிப்படுத்தி வர காரணத்தினால அந்த டெஸ்ட் போட்டியிலையும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இனிமேல் டெஸ்ட் போட்டிகளில் ரத்தாகி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கிடுச்சு. அதன் காரணத்தினால அனைத்து போட்டிகளிலுமே இந்திய அணி வலுவான வீரர்களோடு களமிறங்கி வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் ரிஷப் பந்த் இது போல மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அவருக்கு போட்டியை நிறைய விக்கெட் கீப்பர் உள்ள போடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஸ்ரீகர் பிரசாத் அப்படின்ற ஒரு இளம் வீரர் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதிக ரன்மலையும் குவிச்சிருக்காரு. அதே போல தற்போது சஹாவும் காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிற காரணத்தினால ரிஷப் பந்துக்கு ஒரு பெரிய போட்டியாக அமைஞ்சிருக்காங்க. இவங்களோட தினேஷ் கார்த்திக் இன்னும் பல இளம் வீரர்கள் எல்லாருமே ரிஷப் பந்துக்கு பெரிய போட்டியாக அமைஞ்சிருக்காங்க. தற்போது பலவீனமா இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கூட ரிஷப் பந்தால ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல அப்படின்னு அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு நாள் மட்டும் T20 போட்டிகளில் ரிஷப் பந்தை தவிர இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன் போன்ற விக்கெட் கீப்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளும் எழுந்து வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ரிஷப் பந்த் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் டெஸ்ட் போட்டிகளையும் சிறப்பாக விளையாட தவிர்த்துட்டாரு அப்படின்னா அவருடைய இடத்திற்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.